ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அண்ட் ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ட்ரிங்கிங் ஆல்கஹால் இஸ் இன்ஜீரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ரொம்ப சந்தோஷங்க. உங்கள மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் கிடைச்சதுக்கு விஷ்ணு கொடுத்து வச்சிருக்கணும். கவனமா கேளுடா, அவங்க சொல்றதுக்கெல்லாம் நீ தலையாட்டிடாத, சரியா? நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் கேளு. டேய், எல்லாம் புரிஞ்சுதா? ஏன்னா நீ அப்பா வீடா, உனக்கு வாழ்க்கைய பத்தி எதுவும் தெரியாது. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. உனக்கு இந்த டைகர் இருக்கான், உன் லைஃப செட்டில் பண்ண வேண்டியது என் கடமை. நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. பேப்பர் ஒர்க் முடிய இன்னும் 3 வீக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நீங்க விஷ்ணுவை கூட்டிட்டு போ. விஷ்ணு, வா. நல்லா இருக்கியப்பா. இந்த பலகாரம் உனக்கு பிடிக்கும்னு உன் வார்டன் சொன்னாரு, வாங்கிக்கோ. எல்லாரும் சாப்பிடுங்க. தேங்க்ஸ். மாருதி 800, 1983 மாடல். இதுக்கு அப்புறம் எத்தனையோ மாடல் வந்துடுச்சு, ஆனா இதே கார மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்காரு. இதோ பாருங்க எத்தனை சாமி இருக்குன்னு. 1, 2, 3. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கடவுளையும் வச்சிருக்காருனா கொஞ்சம் பிரச்சனையான ஆள் தான். என்ன சொல்ற? இதோ பாருறா, இவ்வளவு பக்தியா இருக்கிறவரு நாளைக்கு விஷ்ணுக்கு லீவ் வந்ததுனா சினிமாக்கும் பீச்சுக்கும் கூட்டு போக மாட்டாரு. கோவில் போலன்னு கூட்டு போய் அவனுக்கு மொட்டையா அடிச்சிருவாருடா. டேய், இங்க பாருங்கடா, மேத்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ். டேய், நல்ல வாழ்க்கைய வாழ்ந்தவன் இப்ப ஒரு கணக்கு மாஸ்டர் கிட்ட போய் மாட்டிக்க போறான்டா. நோ, அப்ப நாங்க கிளம்புறங்க. நல்லது, போயிட்டு வாங்க. போயிட்டு வரண்டா கண்ணா. பாய் தங்கம். ஒரு நிமிஷம். உங்களை நான் ஒண்ணு கேக்கலாமா? என்ன வேணாலும் கேளு. உங்களுக்கு என்ன பிடிச்சா போதுமா? எனக்கு உங்களை பிடிக்க வேணாமா? ஏண்டா, டைகர் இப்படி கேட்க சொன்னானா? இல்ல சார், நானே தான் கேக்குறேன். இவன் கேக்குறதும் சரிதானே சார். இவனுக்கும் எங்களை பிடிக்கணும்ல. சின்ன பையங்க, இவனுக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் பரவாயில்ல சார். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா டெய்லி எங்க கூட 1 மணி நேரம் அனுப்பி வைங்க. அவனுக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் நாங்க அவனை கூட்டிட்டு போறோம். அது இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்னா சார், நாங்க எங்க வீட்டுக்கு வாழ்க்கை முழுக்க எங்க கூட இருக்கிற பையனை கூட்டிட்டு போவோம்னு நினைக்கிறோம். 2 நாள் இருக்கிற கெஸ்ட் கிடையாது. பிளீஸ். சரி, ஓகே. உள்ளவா விஷ்ணு. ஏ விஷ்ணு,
பண்ணு. கலரா பிளாக் அண்ட் ஒயிட்டா? கேபிள் கனெக்ஷன் இருக்கா இல்லையா? முக்கியமா எல்லா சேனலும் வருதான்னு பாரு. வந்தா ஓகே, அப்படி வரலனா எங்க பையன் கௌதம் ஸ்கூலுக்கு போகாம எங்க கூடவே இருக்கணும்னு அடம்பிடிப்பான். ஒரு நாள் ட்ரெயின் ஸ்கூல் பஸ் மேல மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அன்னைக்கே இந்த உலகத்தை விட்டு போயிட்டான். அன்னில இருந்து அவன் அம்மாவோட கண்ணுல கண்ணீரை மட்டும்தான் பார்த்தேன். ஆனா ஆசிரமத்துல உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் முகத்துல முதல் முறையா சந்தோஷத்தை பார்த்தேன். இறந்து போன பையன் திரும்பி வந்தா மாதிரி சந்தோஷப்பட்டான். அதே சந்தோஷம் உனக்கு இருந்துச்சுன்னா என்ன சொல்ற, நம்மளுக்கு இந்த மார்த்தி எல்லாம் வேணாம். நம்ம டார்கெட் பென்சா தான் இருக்கணும். ஆடி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை என்ன அப்படி வந்து செலக்ட் பண்ணா கூட உன்னை அனுப்புறேன். ஓகேவா? தேவையில்லாம யோசிக்காத, நோன்னு சொல்லிரு. அவங்கள உனக்கு பிடிச்சிருக்கா? உன் விருப்பம் எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் அவங்க கிட்ட பேசுறேன். டேய், விஷ்ணு அவங்க கூட போறதுக்கு ஒத்துப்பான் நினைக்கிறியா? அவன் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான்டா. உனக்கு எப்படிடா தெரியும்? அந்த விஷ்ணு என்னோட ஃப்ரெண்டுடா. டேய், விஷ்ணு அவங்க கூட போறதுக்கு ஒத்துக்கிட்டான்டா. பேச்ச கேளுறா, அவங்க ரொம்ப நல்லவங்கடா. நீ சொன்னது கரெக்ட் தான். அவங்க கிட்ட பணம் இல்ல, சொந்த வீடு கூட இல்ல, கலர் டிவியும் இல்ல, அவ்வளோ எதுக்கு ஃப்ரிட்ஜில் சாக்லேட்ஸ் கூட இல்ல. ஆனா என்ன தம் பையனா பாக்குற அப்பா அம்மா கிடைப்பாங்கடா. ப்ளீஸ் டைகர், என்ன புரிஞ்சுக்கோடா. ஆனா அதே இருக்கிறத விட அப்பா அம்மா கூட இருக்கிறது பெட்டர் தானடா. இப்போ கைய பிடிச்சு வழி நடத்த அப்பா இருக்காரு, உனக்கு சாதம் ஊட்டுறதுக்கு அம்மா இருக்காங்க. இதை விட வேற என்ன வேணும் விஷ்ணு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போயிட்டு வா. டைகர் எங்கடா? டேய் டைகர், நான் போயிட்டு வரேன்டா. அப்பப்ப எனக்கு ஃபோன் பண்ணுடா. நீ ஃபோன் பண்ணுவல்ல. Thank you.
செத்துட்டாயா? மார்க்கெட்ல போகும்போது ஒரு கார் அவனை இடிச்சது, மண்டை உடஞ்சு ரத்தம் வருது. அந்த பொண்ணு எங்கடா? அவ வந்து அவனோட வரலையா? அவளோட வரலன்னா நீங்க பூணம் ஆயிடுவீங்க, ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஒரு செகண்ட் கார் லேட்டா வந்திருந்தாலும், ஒரு செகண்ட் நான் ஏர்லியரா போயிருந்தாலும் எஸ்கேப் ஆயிருப்பேன். வசமா மாட்டிக்கிட்டேன். தலை அசைய மாட்டேங்குது, கை காலம் அசைய மாட்டேங்குது, வாயிலிருந்து வார்த்தை வர மாட்டேங்குது. பயங்கரமா அடிபட்டு இருக்கு போல இருக்கு. அந்த கடவுள் என் மரணத்தை ஏன் இப்படி முடிவு பண்ணிருக்காரு? எங்கேயோ ஏதோ ஊர்ல பிறந்து யாருமே இல்லாத ஒரு அனாதையா ரோட்ல அடிபட்டு சாக கிடக்குறனே, நான் அனாதையா சாகிறதா? கூடாது. அனாதையா பிறந்தனா அனாதையா சாக கூடாது. ஒருவேளை நான் செத்துட்டா இவங்க யாருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க? என் டீட்டெயில்ஸ் எல்லாம் பர்ஸ்ல இருந்துச்சு, எல்லாரோட கான்டாக்ட் நம்பரும் மொபைல்ல இருந்துச்சு. அதுவும் அவங்களோட நடந்த அந்த போராட்டத்துல அந்த ரெண்டுத்தையுமே நான் தொலைச்சிட்டேன். இந்த நிலைமையில நான் இறந்தேன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாச்சுரியில 5 நாள் வைப்பாங்க. யாரும் வரலன்னா கார்பரேஷன் ஆளுங்க கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க அனாதை பணத்தை எரிக்கிற மாதிரி எரிச்சிடுவாங்க. அந்த மாதிரி நடக்க கூடாது. யாராவது ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்கடா. என்னாச்சு சார் ஆக்சிடென்ட் சார் பையன் ஸ்பாட் டெத் இருவந்தர் போலீஸ் செக் பண்ணுங்கடா நான் உயிரோட தான் இருக்கேன் நானும் அதான் சார் சொல்றேன் யாரும் கட்டுக்க மாட்டாங்க யாராவது ஆம்புலன்ஸ் கால் பண்ணீங்களா பண்ணோம் சார் சாமி ஊர்வலம் போகுதுல டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு வர்றதுக்கு கஷ்டம் தான் புது கார் கவரை கூட பிரிக்கல, கார் முழுக்க ரத்தம் ஆயிடும்னு தெரிஞ்சு கூட கார்ல ஏத்துக்கிட்டாருன்னா இவர் உண்மையாவே கடவுள் தான். என் மரணம் உறுதியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னோட வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஆனா என் லைஃப்ல 2-2 நாள் மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. அதுல ஒரு நாளைக்கு காரணம் கங்கா. என் லைஃப்ல ஒரு சர்ப்ரைஸா வந்தா. இப்ப மரியாதைக்குரிய நம்ம சேர்மேன் பேச போறாரு. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், கீதாஞ்சலி காலேஜ் அண்ட் இன்ஜினியரிங் டெக்னாலஜியை நடத்திட்டு வர யாத்ரிகா 2K20 நேஷனல் லெவல் சிம்போசியம்ல பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். வெல்கம். எதுக்கு இந்த சிம்போசியம்? மகாத்மா காந்தி இங்கிலாந்துல படிச்ச நாட்கள்ல ஒரு ப்ரொஃபஸருக்கு அவர் கண்டா பிடிக்காது. மகாத்மா காந்திய சோதிக்கணும்ன்றதுக்காக அவர் ஒரு கேள்வியை கேட்டாரு. நீ போற வழியில ஒரு பக்கம் பண மூட்டை இருக்கு, இன்னொரு பக்கம் ஞான மூட்டை இருக்கு, நீ எதை எடுத்துப்பேன்னு கேட்டாரு. அதுக்கு மகாத்மா காந்தி யோசிக்காம நான் பண மூட்டை எடுத்துப்பேன்னு சொன்னாரு. அதுக்கு அந்த ப்ரொஃபசர் நக்கலா, அது உன்னுடைய தகுதி, அதே நானா இருந்தா ஞான மூட்டை எடுத்துப்பேன்னு சொன்னாரு. அதுக்கு காந்தி அவர்கள் சிரிச்சு, உண்மைதான் சார், யாருக்கிட்ட எது இல்லையோ அதை தான் எடுத்துப்பாங்க. என் கிட்ட பணம் இல்ல, அதை நான் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட ஞானம் இல்ல, அதை நீங்க எடுத்துக்கிறீங்க. உங்ககிட்ட இல்லாத ஞானத்தை இன்னொருத்தர் கிட்ட எடுத்துக்கோங்க, உங்க அன்பை ஷேர் பண்ணிக்கோங்க. ஐ டிக்ளேர் யாத்ரிகா 2K9 ஓபன். College Siddharth Engineering College Vijay Vada. Indanga. Thank you. Bye. Name? Kaveri. College? Kaveri Engineering College from Bangalore. Next. Ganga. Ganga Engineering College? Ah? Oh hello. Banaras Hindi University, oh. Varanasi. Ah. Ganga Banaras Hindi University? Yeah. Are you Ganga from Varanasi? Yes. பனாரஸ் இந்து யுனிவர்சிட்டி? யா. நீ விஷ்ணுவோட லவர் தானே? எக்ஸ்கியூஸ் மீ. அதா, நீ விஷ்ணுவோட லவர் தானே? வாட் யூ டாக்கிங்? நீ வரேன்னு விஷ்ணு ஒரு வாரத்தை கூட சொல்லல. நோ நோ, ஐ திங்க் ஏய் பாலு, சொல்லி புரிய வைக்க. என்னடா, யார் வந்திருக்கான்னு பாரு. யார்டா? விஷ்ணுவோட லவர்டா? ஏய் கங்காவா? ஆமாடா. அப்படியா? ஆமா. டேய், விஷ்ணுவோட லவர் வந்திருக்காடா? அப்படியா?
ஒரு 2 மினிட்ஸ் இங்கே வெயிட் பண்ணு நான் போய் விஷ்ணுவை கூட்டிட்டு வந்திறேன் நோ நோ ஐ அம் நாட் விஷ்ணுவோட லவர்னு சொல்லு நல்ல ரூம் கொடுப்பாங்க நீ எதுவும் சொல்லாத நான் வந்திறேன் நீங்க யாரோ நினைச்சிட்டு இருக்கீங்க சொல்றத கேளுங்க என்ன வந்தன்னிக்கு லவ்வா யாரடி அந்த விஷ்ணு அவன் யாரேனே எனக்கு தெரியல தெரியாமே அவங்க இவ்ளோ பில்ட் அப் கொடுக்கறாங்க சாச்சா அவங்க ஏதோ நம்மள கலாய்க்கிறதுக்காக இப்படி பண்றாங்க கலாய்க்கிறதுக்கா எனக்கு டவுட் தான் டிங் 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 நீயானோ மலையாள குட்டியோ மலையாளம் எனக்கு நல்லாயிட்ட அறியும் பொட்டு என்ற ஃபேவரட் ஆன மம்மூட்டி மோகன்லால் திலீப் யாரு என்ற ஃபேவரட் 1 மினிட் ஹே ஐ வில் கால் யூ பேக் ஐ மிஸ் யூ ஓகே பை யூ மிஸ் யூ ஐ டிஸ்மிஸ் யூ கம் ஆன் டேக் திஸ் கீ கெட் அவுட் நெக்ஸ்ட் நீ விஷ்ணுவோட லவர் தானே ஹலோ போடு நிறுத்துறியா டேய் மாமா என்னடா நீ யாரை கூப்பிடுற எக்ஸ்கியூஸ் மீ விஷ்ணுவோட ஆளுடா ஹலோ யாரு கங்கா பனாரஸ் ஹிந்து யுனிவர்சிட்டி ஃப்ரம் வாரணாசி டேய் மைதா மாவு நில்ல இதோ வந்தறேன் ஆல்ரெடி உன் உடம்பலயே நிறைய காத்து இருக்கு உனக்கு எதுக்கு காத்து உள்ள ரூம் அந்த கீய குடு இத வெச்சுக்க பை கங்கா யப்பா 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 வளையல் எல்லாம் சூப்பரா இருக்கு இந்த குளத்துல பாக்கும்போது மகாலட்சுமி மாதிரி இருக்க நம்ம விஷ்ணுவோட லவர் தானே சாரி கங்கா அவன் போட்டோ கூட எங்க கிட்ட காட்டல இதோ உனக்காக செப்பரேட் ரூம் 333 கூட்னா 9 சூப்பரா இருக்கும் போத் சைடு வென்டிலேஷன் கலர்ஸ் வித் பிக் பால்கனி யார் இவன் உன் தம்பியா ஐயோ பொண்ணுதான் நான் சொல்றது முதல்ல கேளுங்க பா 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 பாத்தியாடா வாரணாசியில இருந்து வந்து கூட தமிழ் எவ்வளவு அற்புதமா பேசுறா அட விஷ்ணு சொல்லி கொடுத்திருப்பான்டா ஹலோ மை ஃப்ரெண்ட் இஸ் தமிழ் எனக்கு கோவம் வருது மாமா 10 லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தும் இங்க இத்தனை பொண்ணுங்க வராங்க உன்ன கூட கரெக்ட் பண்ணவே முடியல எனக்கு இவ்வளவு விழ மாட்டா போல இருக்கு ஆனா நீ வாரணாசியில இருந்து வந்து எங்க விஷ்ணுவுக்காக தமிழ் கத்துக்கிட்டு இருக்க கங்கா கம் ஆன் டேக் திஸ் கீ வாங்கிக்கோ ஷோகேஸ் பம்ப மாதிரி இருக்க பை ஓகே நம்ம சொல்லமா எவன்டா அந்த விஷ்ணு அவன் மட்டும் என் கையில மாட்டனானா விஷ்ணு கங்கா வந்துட்டாடா டேய் சாரி ஓகே கங்கா வந்துட்டாளா காம் டவுன் இரிட்டேட் ஆகாத கங்கா வந்தான்னு சொல்றாங்க டேய் மச்சான் விஷ்ணு உனக்கு தான் போன் ட்ரை பண்றேன் உன் கங்கா இங்க தான் இருக்கா ரொம்ப அழகா இருக்கா இந்த மாதிரி பசங்க எனக்கு கிடைக்க மாட்டாங்க இப்பயும் விஷ்ணு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லாத விடிய விடிய ராமாயணம் கிட்ட சீதைக்கு ராம செத்துப்பன்னு சொன்னா கேவலமா இருக்கும் அடேங்கப்பா என்னையும் முறைக்கிறியா நீ என்னதான் நம்ம முறைச்சு பார்த்தாலும் சரி எனக்கு உன் மேல டவுட் தாண்டி ஹாய் கங்கா பையன் ஆப்பிள் மாதிரி இருக்கான் நீ எப்ப வந்த ஹலோ டிராமா பண்றது நிறுத்து அம்மா யார் நீ என்னது என்னைய யாருன்னு கேட்ட ஏய் இவனை ஹீரோன்னு நினைச்ச என்னடி வில்ல மாதிரி பண்ணிட்டு இருக்கான் என்ன பார்த்தா யாருன்னு கேட்ட ஆ எனக்கு புரிஞ்சது உனக்கு இன்னும் என் மேல கோவம் போல நினைக்கிறேன் கோவமா கோவம் வர அளவுக்கு என்ன பண்ணா ஏய் நீ வாய் மூடுறியா பாத்தீங்களா பாத்தீங்களா இவ எப்பவுமே இப்படிதான் இவளுக்கு கோபம் கொஞ்சம் அதிகம் எனக்கு பொறுமை ரொம்ப கம்மி will you stop it ஓகே நான் பண்ணது தப்புதான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு முத்தம் கொடுத்தது தப்புதான் ஆனா உனக்கு தான் தெரியும்ல எனக்கு பொறுமை கம்மின்னு முத்தம் கொடுத்தியா அடி கள்ளி என்ன சொல்லவே இல்ல நான் என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் மட்டும் உன்கிட்ட சொன்னேன்ல திருட்டு கழுத will you shut up கங்கா ஐ அம் வெரி சாரி இன்னொரு தடவனோட பெர்மிஷன் இல்லாம டச் கூட பண்ண மாட்டேன் ஐ சே ஷட் அப் ஆக்சுவலா யார் இவ ரொம்ப டார்ச்சர் பண்றா ஹாய் மேடம் பிளாங்கெட்ஸ் மேல உங்களுக்கு கீழ ஸ்பெஷல் சில்க் தெரியும் விஷ்ணு லவருக்கு தானே ஆமாங்க ஏய் ஐ கில் யூ வா ஏய் போ 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 கிளம்பு உனக்கான பிளாங்கெட்ஸ் எடுத்துக்கோ ரூம்ல யாரும் இல்ல அப்பர் கூட இல்ல எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல என்ன விட்டுருங்க ஹாய் ஹே கங்கா கங்கா ஒன் செகண்ட் வாட் என்ன வேணும் உன் கை தான் ஏய் விஷ்ணு என்ன பண்ற எங்க கூட்டிட்டு போற ஏன் கூட வாட் வாட் ஜஸ்ட் சொல்றத கேளு சீனியர் சீனியர் ஹாய் ஹாய் மை கர்ல்ஃப்ரெண்ட் ஹாய் நீ சொல்லு இல்ல நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் ஹாய் டே விஷ்ணு
நீ பில்டப் பண்ண அளவுக்கு பொண்ணு அவள அழகில்லனாலும் ஓகே ஓகே ஃபிகர் தான். என்ன பண்றது சீனியர், காதலுக்கு தான் கண்ணு இல்லையே. எல்லாருக்கும் அழகான பொண்ணு கிடைக்க மாட்டா, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். தப்பு இல்ல. வாட் சும்மா சொல்றீங்க? ஓகேடா பை பை பை. நான் ஓகே ஃபிகரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கறியா? நான் அழகா இல்லையா? கங்கா கோபப்படாத, அது வந்து நான் சரியா பார்க்கல இல்லையா? எங்க கொஞ்சம் திரும்ப. ஏய் ஓகே ஃபிகர் இல்ல, நல்ல ஃபிகர் தான். எக்ஸாக்ட்லி. இங்க ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு. ஹாய், நீ சாப்பிடு. இன்னும் என்னடா ஆளுக்கானமே நடிச்ச. உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும். ஆக்சுவலா என்ன நடந்துச்சு நீ? வாட்? உனக்கு கங்கானு பேர் வெச்சது யாரு? எங்க தாத்தா தான். உன்ன பனாரஸ் யுனிவர்சிட்டில யார் படிக்க சொன்னா? எங்க அப்பா தான். ஆக்சுவலா உன்ன இங்க யார் வர சொன்னா? எக்ஸ்கியூஸ் மீ, அது என்னோட இஷ்டம். என்னவோ இஷ்டம். என்னவோ இஷ்டம். ஹலோ, क्वेश्चन பேப்பர் என்னோடது, ஆன்சர் ஷீட் உன்னோடது. சாரி சாரி கங்கா, ஆனா உன்கிட்ட ஒரு மேட்டர் சொல்லணும். என்ன? நேத்து எங்க சீனியர்க்கு நீ ஹாய் சொன்னல? ஹலோ, என் கைய நான் ஆட்டி சொன்னதா ஹாய் சொன்னதா அர்த்தம்? ஓகே. ஆமாமா, கரெக்ட் தான். இந்த ஒரு தடவை என் பேச்ச கேளு. உனக்கு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் சொல்லணும். அவ இந்த காலேஜ் சேர்மன் பொண்ணு. சடனா ஒரு நாள் டின்னருக்கு வந்து கூப்பிட்டான். நான் போகலனா என் ஆன்சர் ஷீட் கிழிஞ்சிரும்னு போனேன். சார், ஆர்டர் ப்ளீஸ். ரெண்டு சிக்கன் பிரியாணி. விஷ்ணு, இது ஆர்டினரி சீன் கிடையாது, ரொமான்டிக் சீன். ரொமான்டிக் சீனா? 1 மில்க் ஷேக் வித் 2 ஸ்ட்ராஸ். ஓகே மேடம். சடனா சொல்லிட்டா ஐ லவ் யூ. ஒத்துக்கிற தைரியம் இல்ல, வேண்டான்னு சொல்ல முடியல, என்ன பண்றதுன்னே தெரியல. கரெக்டா அப்போதான் எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்தது. ஐ அம் ஆல்ரெடி லவ். வாட்? யாரு? நம்ம காலேஜ் தானா? நோ நோ நோ, நம்ம காலேஜ் இல்ல, அவ நம்ம ஊரே கிடையாது. அப்ப எந்த ஊரு? காசி. பேரு? காசில இருக்காளே கங்கா. கங்கா ஃப்ரம் பனாரஸ் இந்து யுனிவர்சிட்டி. நீ எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏன் பெரியும் ஏ ஊர் பெரிய சொல்லணுமா? வேற என்ன செய்யறது? அந்த நேரத்துக்கு எனக்கு அதான் தோணுச்சு. எனக்கு என்ன தெரியும், சொல்லாம கொல்லாம நீ தான் எங்க காலேஜுக்கே வந்திருக்க. ஓகே, சாரி சாரி சாரி, ரியலி சாரி கங்கா. ஆனா ஒரு 1 வீக். ஹா, 1 வீக். அதான் என்னுடைய ஃபிகரா. வாட்? ஐ மீன் ஏ கேர்ள் ஃப்ரெண்டா ஒரு 1 வீக் ஆக்ட் பண்ணா போதும்னு சொல்றேன். எல்லாமே செட் ஆயிடும். அதுக்கப்புறம் உன் வழி வேற, என் வழி வேற. உன் கூடையா? நோ. Please, please, please. No way. Chance ill. No. Ganga, உனக்கு ஒரு பம்பர் ஆஃபர் தரேன். இந்த 1 வீக் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா நீ நடிச்சா போதும். சிம்போசியம் சாம்பியன்ஷிப் உன் காலேஜுக்கு கொடுத்து வைக்கிறேன். ப்ராமிஸ். ஏய், ஒர்க் அவுட் ஆயிடும் போல இருக்கு. உண்மையாவா? 100%. ஜட்ஜஸ் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவங்க பொண்ணுங்க சேஃப்டிக்காக வந்து சாம்பியன்ஷிப்பை உனக்கே கொடுப்பாங்க. ஒத்துக்க தாயே, உனக்கு தேங்கவே உடைக்கிறேன். ஓகே. எஸ். பட் ஒன் கண்டிஷன், நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். 2-3 நாட்டிகள் மைல்ஸ் தூரம் இருக்கேன். ஓகேவா? விஷ்ணு, பேச்சப்பா பிரேக்கப்பா? பிரேக்கப்பா நான் சொல்லு, மறுபடியும் ஒரு தடவை டின்னர் போலாம். ஐயோ, டின்னரா? பேட்சப் பேட்சப் பார்க்கலாம். இந்த லவ் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு. கையி கையி, இந்த கை கைய எடு. இது தான் ஃபைனல் வார்னிங். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஓகே? யா யா, ஷூர், கண்டிப்பா. மாயம் செய்வது நீயா நீயா, கனவா நிஜமா, காதல் சுகமா, நெஞ்சுக்குள் என்ன போராட்டமா? கலைவி சாதடி, என் மனம் தாங்காதடி, உன்னில் சாய்ந்தேனடி, உன் கண்ணக்குழியில் நானும் உயிர் போ வாய்ப்போ போ மேகம் போல வந்தாயே, காயும் இதயம் நன
இணைந்தாயே நிழலாய் நானும் வருவேனே பார்வை தீய தூரம் போடுவேனே தேனில் பூத்து பூச்செண்டோ அன்பில் ஊடத்தான் உண்டோ குறும்பில் குழந்த காவேனே குழந்த எண்ணி உன்னை தேடுவேனே செய்வது நீயா நீயா கனவா நிஜமா காதல் சுகமா நெஞ்சுக்குள் என்ன போராட்டமா மனசுல இருந்து சொன்ன கங்கா எனக்கு நெருக்கமான அந்த நாள் தான் என் லைஃப்ல மறக்க முடியாத ஹே கங்கா இங்க ஹைதராபாத் இன்ஃபோசிஸ்ல ஜாப் ஓபனிங் இருக்கு ஹே கொஞ்சம் டென்ஷன் ஆகாத பை பை வாட் ஹப்பன் இட்ஸ் ஓகே டோன்ட் வரி இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்கு வாட் ஐ காட் தி ஜாப் ஓ மை காட் சூப்பர் நான் இங்க தான் இருக்க போறேன் ரெண்டு பேருக்கும் ஹைதராபாத்ல வேலை கிடைச்சதுனால
எங்களுக்குள்ள இன்னும் நெருக்கம் அதிகமாயிடுச்சு. என் வாழ்க்கையில மறக்க முடியாத ரெண்டு நாள்ல ரெண்டாவது நாளுக்கு காரணம். ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துட்டுமா? நீ எதுக்கு நான் சொல்றது கேளு. வரேன்டா, போன வை. அதோ அவன்டா. ஆ வாங்கடா. இவன்தான் விக்னேஷ். இப்ப என்ன பிரச்சனை? யா, ஐ அம் விக்னேஷ், சீனியர் சாஃப்ட்வேர் கன்சல்டன்ட், பேட்ச் நம்பர் 1998, 36 ட்ரான்ஸ்ஃபர்ஸ். விஷ்ணுக்கு நீதான் வார்னிங் கொடுத்தியா? ஆமா, நான் தான் கொடுத்தேன். பின்ன என்ன பண்றது, எங்க கம்பெனி பொண்ணே லவ் பண்றான், அந்த பொண்ணு பின்னாடி 6 மாசமா சுத்திட்டு இருக்கேன். ஏன், அவங்க கம்பெனில பொண்ணுங்களே இல்லையா? அவங்க கம்பெனில பொண்ணுங்க இருக்காங்க, ஆனா உங்க கம்பெனில ஆம்பளைங்க இல்லையாமே. Why you beating me? ஒரேடிக்கே செதறிட்டானுங்க இவனுங்களா ஃப்ரெண்ட்ஸ். சாஃப்ட்வேர்ஸ் அப்படிதான் சார். இன்னொரு தடவை விஷ்ணு கிட்ட வச்சீங்கன்னு வை, அறுத்து உப்பு கண்ணம் போட்டு வெயில காய வச்சிருக்கோம். சரிதெல்லாம் விடு, ஒரு சின்ன ஹெல்ப் போனோம். மறுபடியும் சாஃப்ட்வேர் இருக்கதா? சாஃப்ட்வேரா? எப்ப பார்த்தாலும் கேண்டீன்ல இருப்பானுங்க போலகுது. சாஃப்ட்வேர்ஸ் அப்படிதான் சார். தோப்ப தள்ளி இருக்கத பார்த்தாலே தெரியுது. அது சரி, உங்க பேர் என்ன சார்? டைகர். அப்படினா என்னன்னு தெரியுமா? ஓ யா, இட்ஸ் அவர் நேஷனல் அனிமல். நான் அப்படிப்பட்ட டைகர் இல்ல, எல்லா விஷயத்துலயும் என்டைரி டிஃபரண்டான டைகர். ஓஹோ, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட டைகர் வச்சு ஏதோ படம் வந்துச்சு, என்னது அது? பேரு லைஃப் ஆஃப் பை. என்னதான் கூப்பிட்டாங்க, டைம் இல்லைன்னு சொன்னா அதை டைமி டைகர் வச்சு. இது ஒன்னும் அவ்வளவு பெரிய ஜோக் இல்லையே. சாஃப்ட்வேர்ஸ் அப்படிதான் சார். அது இருக்கட்டும், விஷ்ணு உங்களுக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா சார்? நான் டைகர்னா அவன் மேல வைக்கிற ஐயப்ப சாமிடா. கடவுள்னு சொல்றீங்களா? கடவுள் தான், ஆனா சின்ன பையன். காப்பாத்தணும்டா. நீங்க நல்லா காப்பாத்துறீங்க சார். ஓகே ஓகே சார், நான் மெயில் செக் பண்ணிட்டு சொல்றேன். எவ்வளவு அடக்கொடக்கமா இருக்கா. இவ தான் கங்கா வாடா. அந்த சின்ன கவுன் போட்ட பெரிய பாப்பா தான் சார் கங்கா. என்னடா இது, டெய்லர் துணியை வெட்டி தக்கிறதுக்கு முன்னாடி போட்டு வந்துட்டாளா? அவர் நல்லா தான் சார் தச்சிருப்பாரு, இவங்க தான் கிழிச்சிருப்பாங்க. ஹாய் ஜெய், நைட் 10:30 க்கு அப்புறம் கால் பண்ணு, கண்டிப்பா பண்ணுவல்ல? ஓகே பை ஜெய்யாமே. நைட் 10:30 போன். ஜெய்யாரா? எனக்கு என்னங்க தெரியும். ஹாய் ஹாய், நெக்ஸ்ட் மண்டே என் கல்யாணம், கண்டிப்பா நீங்க எல்லாரும் வரணும். கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. அங்க விஷ்ணு கூட கண்டிப்பா வரணும். அது சரி, நீ எப்ப வெட்டிங் கார்டு கொடுக்க போற? எங்களுக்கு வெட்டிங் கார்ட்ஸ் இல்ல, ப்ராப்பரா வெட்டிங்கே இருக்காது. ஏன் ஓடி போக போறீங்களா? வேற என்ன பண்றது? ஃபேமிலிக்கு தெரியாம எல்லாரையும் விட்டுட்டு சீக்ரெட்டா கல்யாணம், குடும்பம், அட்வென்ச்சரஸ் லைஃப் எங்களுது. டேய், அட்வென்ச்சரா நேத்ர சாகசம்னு சொல்வாங்க. இவன் சாகசத்தை அவன் சாவணுமா? கண்டிப்பா பலியாயிடுவான், உங்க ஃப்ரெண்ட் அவுட். நான் இருக்கும்போது அவனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஏன் விஷ்ணு எப்படியாவது காப்பாத்தணுமே. டேய் விஷ்ணு. ஹலோ, என்னடா சொல்லாம கொள்ளாம எங்க ஆபீஸ்க்கே வந்துட்டேன். அம்மா, என்ன உன் பிரச்சனை? என்கிட்ட சொல்லாம லவ் பண்ணுவியா? அது ஒரு வருஷம் கழிச்சு சொல்லுவியா? இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் கோவமா இருக்கேன்டா. உன் லைஃப் செட் பண்றதுக்கு நான் ஏறி ஏறியவா வெயில தெரியணுமா? ஏன் லைஃப் செட் பண்றதுக்கா? பின்ன டேய், டென்ஷன் பண்ணாம விஷயத்த சொல்றா, என்ன பண்ண? ஐயா, முந்தா நாள்ல இருந்தே ஜேம்ஸ் பாண்ட் ஆயிட்டேன். அம்மா, என்ன ஊருடா இது இவ்வளவு பெருசாகுது? ஏறாத ஐடி கம்பெனில, போகாத ஏரியாயில, என்ன பண்றது? அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுல தலையே சுத்திருச்சு. யார? வேற யாரு? ஓ பிகர் தான். டேய், ஏன் பிகரியா? தூரத்துல இருந்து பாக்கும்போது பரவாயில்லன்னு தோணுச்சு, ஆனா கிட்ட போய் பாக்கும்போது தூரத்துல இருந்து பாக்கத்தான் பெட்டர்ன்னு தோணுச்சு. என்னடா உன் டேஸ்ட், அவளை விட மாட்டு டாக்டர் போன சரஸ்வதி இன்னும் சூப்பராச்சே. ஏகப்பட்ட சொத்து வேற இருக்கு. நீ சொத்து பத்த பத்தி பேசிட்டு இருக்க. நான் பொண்ணு நல்லா இருக்கணும், அவளோட கேரக்டர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். என் கங்கா தங்கமானவன். தங்கம் தான். ஆமா, ராத்திரி எவ்வளவு நேரம் போன்லயே கடல போடுவேன்? 10:30 வரைக்கும். ஃபுல் ரொமான்ஸ். சூப்பரா. அதுக்கப்புறம் தூங்கிடுவேன். அப்ப அவ 10:30க்குலாம் தூங்கலனா அவங்க அண்ணனுக்கு டவுட் வந்துடுன்னு அவளும் தூங்கிடுவா. அருமையா மேனேஜ் பண்றா. மேனேஜ் பண்ணிருக்காளா? என்னடா, 10:30 குங்காலை கட் பண்ணிட்டு ஜெய்கிட்ட 10:30 உனக்கு பேசுறாளாமே, இது எவ்வளவு பெரிய விஷயம். இதுக்கு பேர் தான் மேனேஜ்.
செய்யாரு உன் ஆம்பளை சக்காலத்தி என்ன கேக்குற நைட் முழுக்க ஜெய் கூட தான் ஜகஜோதியா பேசுறாளாம் இத உன்கிட்ட சொல்லிருக்கல சொல்ல மாட்டாங்கடா இந்த பொண்ணுங்கலாம் எப்படிதான் வாட் புல்ஷிட் உனக்கு எப்படி தெரியும் டேய் போன்னா ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு இன்கமிங் அவுட் கோயிங் லிஸ்டா இருக்கும் தெரியுமா அத குடுக்க மாட்டாங்களே கேட்டா குடுக்க மாட்டாங்க ஆனா அச்சா குடுப்பாங்களே பா பாத்து தொல 22 24 26 நான் ஸ்டாப்பா பேட்டரி ஹீட் ஆகற வரைக்கும் பேசிருக்கா இப்படிப்பட்ட பொண்ணு கிட்ட உன்னை எப்பற என்னால ஓபன் பண்ண முடியும் நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஓடி வந்து டைக்க டைக்க ப்ராப்ளம்னா வாட் ஐ டு அதுக்கு தான சொல்றேன் நமக்கு இந்த சப்பாத்தி முஞ்சி தான் வேணா நம்ம ஊர் பொண்ணு தான் நமக்கு கரெக்ட் ஆ நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லனா உன் தங்கத்துக்கே ஃபோன் பண்ணி கேளுப்பா எஸ் மேம் 2 கிரில் சாண்ட்விச் அண்ட் 2 கேப்பச்சினோ ஓகே மேம் ஏ இப்படி இருக்க நைட் எல்லாம் தூங்கலையா இல்ல நைட் ஃப்ரெண்ட் வந்தா அவங்க கூட பேசிட்டு லேட் ஆயிடுச்சு காலேஜ் ஃப்ரெண்டா ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஓ அவன் ஜெய் ஹா ஓகே உன கூட ஜெயின் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்ல ஜெயா இல்லையே ஒரு வாட்டி நீ சொன்னதா ஞாபகம் இருக்கு ஒருவேளை கோலிக்ஸ் இல்ல ஆர் யூ ஷூர் ஹா என்கிட்ட இருந்து ஏதோ ஆன்சர் எதிர்பார்க்கிற மாதிரி தெரியுதா சச்சா அப்படிலாம் ஒண்ணு இல்ல பரவால என்ன விஷயம்னு சொல்ல அதான் ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல விஷ்ணு ப்ளீஸ் ஏதாவது கேட்கணும்னு நினைச்சா ஸ்ட்ரைட்டா கேட்ற மறக்காத ஜெய்யார்னு தெரியாத உனக்கு நாத தெரியாதன்னு சொல்லிட்டு இருக்கல அப்ப 22 24 26 28 இந்த டேட்ஸ்ல நைட் 10:30 க்கு அப்புறமா யாருனே தெரியாம நைட் முழுக்க பேசுறியா டேய் மாட்டு டாக்டர் கிட்ட சொல்லிட்டா அவர் பொண்ணுக்கு சூப்பர் சம்பந்தம் இருக்குன்னு 22 24 ஆமா நான் பேசுனேன் அப்ப தெரியாதனே ஃப்ரெண்டா எக்ஸ் பாய்ஃப்ரெண்டா இல்ல அப்ப யாரு யோ ஐரே அடுத்த மூத்தத்தை குறிச்சறியா விஷ்ணு வெட் சரஸ்வதி காடு அமுகலமா இருக்கணும் அப்ப யாரு என் அண்ணியோட அக்கா பையன் அவன்தான் ஜெய் 10th கிளாஸ் ஃபைனல் எக்ஸாம் நேத்து தான் முடிஞ்சது எல்லா எக்ஸாம்க்கு முன்னாடி நாளும் என்கிட்ட டவுட்ஸ் கேப்பா லாஸ்ட் மந்த் என்ன பார்ட்டிக்கு கூட்டிட்டு போனியா அந்த பையனா அவங்க கிட்ட போன் எப்படி அது அவங்க அப்பாவோட போன் ஓ ஓகே ஓகே வெயிட்டர் டிப் ப்ளீஸ் பில் ப்ளீஸ் அடுத்து எங்க போலாம் என்ன நீ என்ன வேவ் பாக்குறியா நான் யார் கிட்ட பேசுறேன் எங்க போறேன்னு கங்கா எப்பத்துல இருந்து என் மேல டவுட் பண்றது என்ன கண்காணிக்கிறது என் கால்ஸ் ட்ரைஸ் பண்றது கங்கா நான் உன்ன வேவ் பார்க்கல அப்போ யார் பண்ணா யாரும் இல்ல அவர் சாப்பிட்டத உங்க பில் ஆட் பண்ணிடலாமா அவன்தானா எப்பயா அவன் யாரு எங்களுக்கு தெரியாது கங்கா சொல்றது கேளு அது என்ன என்கிட்ட வர ஏண்டா கல்ல காயப்படான்ற இருந்து காயலியா ஹலோ லுக் நீ விஷ்ணுக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம் அண்ணாவா இருக்கலாம் இல்ல வேண்டப்பட்டவனா இருக்கலாம் ஆனா அது எனக்கு தேவையில்லை இன்னொரு தடவை எங்க பர்சனல் லைஃப்ல தலையிட்ட மரியாதை இருக்காது மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் ஓகே அப்படியே கண்ணு நீ மட்டும் என் ஃப்ரெண்ட் லைஃப்ல நடுவுல வந்து பர்சனல் லைஃப் பிரச்சனை பண்ணுவ வாட் We love each other. நீ அவன லவ் பண்றதா அவன லவ் பண்றதா வேற கதை. இந்த டைகர் கதைலாம் நதிங்க. அவன் என் ஃப்ரெண்ட். அவன் லைஃப் செட் பண்ண வேண்டியது ஏன் பொறுப்பு? டேய் டேய் வேணாம்டா. சொல்றத கேளு. நீ சுமாரா. உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் ஏதோ ஒரு பொண்ண லவ் பண்ணான்னு சொன்னதுக்கு மச்சான் சூப்பரா சாமடா உன் லைஃப் செட்ல ஆச்சுடான்னு சொல்லிட்டு மொத்த பாட்டலயே கவுத்துட்டு மட்டை ஆயிட்டு. காலிக்கு வந்து கட்டி விட்டு வேற ஒருத்தனை பிக்கப் பண்ணும்போது மாமா அவ பேஸ்ட். அவள பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபுல் பாட்டலயே கவுத்துட்டு மட்டை ஆறால் நான் கிடையாது. எப்போ ஒரு ஃப்ரெண்ட் வந்து லவ் பண்ணான்னு சொன்னானோ அடுத்த நிமிஷமே எல்லா வேலையை விட்டு அவ யார் கூட சுத்துறா எங்க சுத்துறான்றத கண்டுபிடிக்கறானா அவன் தான் டைகர் எப்பறா ஏன் பஞ்ச் வாயை முடற குரங்கு சீப்டாத விஷ்ணு இவன் யாரன்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கூட எனக்கு இல்ல நீயே டிசைட் பண்ணிக்கோ உன்னோட லைஃப்ல ஒண்ணு இவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் ரெண்டு பேரும் இருக்கிறது கஷ்டம் ஓகே பை ஆ போ போ கங்கா நீ எங்கடா போற பேய் வேணடா மாமா வேணா சொன்னா கேளு அப்சி ஒத்துடாம ஒத்துடாம
போதும் ஏய் கங்கா, என்ன வெயில்ல உட்கார்ந்துட்டு இருக்க? கருப்பா என்ன போற? வா உள்ள போலாம், வா. நீ முதல்ல என்ன சொல்ல வந்தியோ அத சொல்லு. கங்கா, டைகர் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நல்லவன், அஃப்கோர்ஸ் திமிர் பிடிச்சவன், கொஞ்சம் பொசசிவ், ஆனா என்னைக்கும் எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டான். ரொம்ப நல்லவன் கங்கா. கங்கா, நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன்னு சொல்லவே தேவையில்லை. நீதான் என்னுடைய உலகம், ஆனா அவனுக்கு நான் தான் உலகம். ட்ரஸ்ட் மீ, உனக்கு அவனை பிடிக்கும். கங்கா, நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. அவ ஏதோ கோபத்துல பேசுறா. நீ யாரு, என்ன எந்த அளவுக்கு பாத்துக்கிறேன்னு எனக்கு தெரியும், ஆனா அவளுக்கு தெரியாது இல்ல. பாவம் சின்ன பொண்ணுடா அவ. கொஞ்சம் கொஞ்சமா நான் அவளுக்கு எடுத்து சொல்றேன், கண்டிப்பா அந்த பொண்ணு உன்னை புரிஞ்சுப்பாடா. அது வரைக்கும் கொஞ்சம் அது வரைக்கும் அது வந்து நம்ம தூரமா இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணலாம், அவ்வளவுதான். மகாலட்சுமி அவன் அநாத,
அப்பா உனக்கு எல்லாம் நான் தான். அப்புறம் உனக்கு அப்பா அம்மா வந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்ப நீ வந்து எங்களை பிரிச்சுட்ட. அடுத்து யாரு? அப்பா அம்மாவையும் துரத்த போறியா? அவன மறுபடியும் யாரும் இல்ல தானா தயா கிட்ட. உன்ன மாதிரி பொண்ணுங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனை விட்டுரு, அவன் அப்பா வீடு. அதெல்லாம் முடியாது. காதல் கிதல்னு சொன்னனுவே டிஷ்கியோன்னு சுற்றுவேன். உன்னை எப்படி சுடுவேன்? டிஷ்கியா? அவளை எப்படி சுடுவேன்? டிஷ்கியா? விஷ்ணு யாரு? அவனை காதலிக்கிறீ? இப்போ வரைக்கும் நீ எங்கே போன, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு நான் கேட்கல. இதுக்கப்புறமும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நாளைக்கு காலையில் நீ வேலையை ரிசைன் பண்ண. ஈவினிங்கே உன் சொந்த ஊருக்கு போகிற. அது விஷ்ணு, விஷ்ணு! நீ யாரா? விஷ்ணு சொல்றதை கேளு. விஷ்ணு வேணா விடு. காதலிக்கும் போது நாலு உறவை சேரணும். வளர்கிற எனக்கு நீ வேண்டாம். போ, ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம். சின்ன வயசுல கட் பண்ணிருக்கணும்டா. இந்த அளவுக்கு வர வச்ச பாரு, அதுதான்டா என் தப்பு. உன்னோட எண்ணம் இப்பதான்டா எனக்கு புரியுது. உனக்கு என் மேல பாசம் இல்ல, பொறாம. உன்னை யாரு காதலிக்காம என்ன காதலிச்சா உனக்கு பொறாம. நான் லைஃப்ல செட்டில் ஆயிடுவேன்னு உனக்கு பொறாம. ஆறு அடியில் இருக்கிற விஷடா நீ. சரி, தனியா இறக்கப்பட்டா இப்படி நினைக்கிறேன். உனக்கு என்ன இருக்கிறது? இறக்கமா பாசம் நினைச்சிடா. நான் எதை பண்ணாலும் உனக்காக தான் ட்ரை பண்ணேன். எனக்கு விஷ்ணு இருக்கான். விஷ்ணுக்குன்னு யாராவது வேணும்னு நினைச்சேன். எனக்கு பொறாமையா? அப்ப இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா? ரொம்ப சந்தோஷம்டா. ரொம்ப வருஷம் கழிச்சு அனாதங்கிறத ஞாபகப்படுத்திட்டேன். டைகர், அனாத. எப்பவும் இந்த வார்த்தை கேட்க எனக்கு பிடிக்காது. நான் இல்லைன்னாதான் நீ சந்தோஷமா இருப்பிய. முன்னாடியே சொல்லிருக்கலாம் மேடம். எனக்கு இது தோணாம போச்சு. இனி எப்பவும் கண்ண பட மாட்டேன்டா. சத்தியமா? மறக்க முடியாத ரெண்டாவது நாள். ஒருவேளை நான் சாகாம பொழைச்சு நாங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டோம்னா அதுதான் என் வாழ்க்கையில மறக்க முடியாத மூணாவது நாள். யோ, நவுந்து போயா? யோ, ப்ளீஸ் யா, வழிபடியா ப்ளீஸ். இங்க ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, தயவு செஞ்சு தள்ளி போங்க. யோ, விட்டு தான் ஏன் சொல்றேன். இங்க ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் வழிபடுங்க ப்ளீஸ், வழிபடுங்க, தள்ளி போங்க. சார், இவர் காலை சேர்த்து சீக்கிரமா போங்க சார். போ, சீக்கிரம் போறேன். என்ன சார் இருக்க?
யாரோ போயிட்டாரா? உயிரோட தான் இருக்காரு. ஹாஸ்பிடல் இன்னும் ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. சீக்கிரம் போனா உழைச்சிடுவாரு. உழைச்சிடுவாரா? ஹலோ, ஏய் போன பெரிய பாட்டை கொடு. ஹலோ சொல்லுடா. அவ இன்னும் சாகல பெரியப்பா. அவன கார்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. சீக்கிரமா கூட்டிட்டு போனா அவன் குடிச்சிடுவான். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அவன் செத்துடும். ஹலோ, நான் தான் பேசுறேன், சொல்லுங்க. கங்கா கூட ப்ராப்ளம்ல இருக்கா? எங்கேயோ தூரமா, அதுவும் தனியா. போலீஸ் இருக்காங்க. அதா கமிஷனருக்கு ஆபரேஷன் நடக்குது, அதனால தாங்க. ஓ, அனஸ்தீசியா கொடுத்தானே, மயக்கத்துக்கு போய்டுவேன். மறுபடியும் கண்ணை திறப்பனானே தெரியாது. கங்கா, கங்காவை காப்பாத்தணும். எப்படி எப்படி? எஸ், டைகர் அவன் ஒருத்தனால மட்டும்தான் கங்காவை காப்பாத்த முடியும். ஆனா டைகருக்கு என்னோட நிலைமை தெரியாது. தெரிஞ்சதானே அவன் என்னையும் கங்காவையும் காப்பாத்த வருவான். டேய் டைகர், எங்க இருக்கடா? டேய்
வரை ஒரு மின்னல் கூடு அச்சங்கள் கை கட்டி போகும் பின்னே இவனோடு நம்ம தாய்கா பதினோராம் அவதாரம் தான் மிச்சங்கள் துடைத்தெரிய புலி வடிவில் அவரே வந்தார் காதல் ஒரு மாயை ஐ லவ் யூ காதலுங்கிறது மாயை இல்ல பேய் பாத்து உங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்டு போதும் டைகர் இது ஒன்னும் பிராண்ட் நேம் இல்ல இது இவனோட பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இவனோட வீக்னஸ் ஹலோங்க இந்த பொண்ணு என் வீக்னஸ் இப்போ இவனை மறந்துடு சும்மா பேச்சுக்கு ஓகே உங்க அப்பா உனக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ண பையன் என்ன பண்ணிருக்கான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டெம்பரரி ஜாபா இல்ல பர்மனன்ட் தான் மாசத்துக்கு 75k கே என்ன கிலோவா இல்ல சம்பளம் 75000 இருக்க ரொம்ப பெரிய ஃபேமிலி அப்புறம் எப்படிடா கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சேன் அது வந்து யார்கிட்டயும் சொல்லாம ரெண்டு பேரும் கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சோம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்தி கஷ்டப்பட்டு வாழ்ந்து கஷ்டப்பட்டு போதும் போதும் பாத்தியாமா இவன் பேச்சுல இவ்வளவு கஷ்டம் இருக்கு இவன் கூட ஃபியூச்சர் அது டார்ச்சர் ஏன் கூடயா கல்யாணம்னா ஃபேமிலி சேரணும் இருக்கிறதே பிச்சுட்டு போக கூடாது டைகர் வந்து எல்லாத்தையும் பார்த்து பண்ண சொல்ல நான் பாத்துக்கிறேன்டா இங்க பாரு காதலுக்கு கண் இல்லை கண்ணு மட்டும் இல்ல காலு கைன்னு எதுவுமே இல்ல சொன்னாலும் கேட்க மாட்டீங்க தடுத்தாலும் நிக்க மாட்டீங்க இந்த கஷ்ட கன்றாவையும் புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்பனா எங்க அப்பா அம்மா அது வந்து அந்த கடவுள் படைச்சது எனக்கு பிடிச்சது பெஸ்ட் கேரக்டர் அப்பா அம்மா அவங்க காடு இவன் காலி போய் நீ கோவப்பட்டாலும் பரவாயில்ல திட்டினாலும் பரவாயில்லன்னு கோச்சுக்கிட்டாலும் ஆறுதலா இருப்பாங்க ஆக்சுவலா அப்பா அம்மா பர்ஃபெக்டா பார்த்துட்டாலே போதும் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணணும்னு அவசியமே இல்லை கடவுளை வேணாட்டு கம்னாடி விட போறிய இப்ப நீ டிசைட் பண்ணு உன்னை பெத்தவங்களா எழுந்துட்டு பாப்பிடு டைகர் வந்து எல்லாத்தையும் பார்த்து பண்ண சொன்னியே மாமா இருந்தா சொல்ல போகாதம்மா ஏய் மூடுற என்னைக்கு இருந்தாலும் அப்பா அம்மா தான் கிரேட் ஏழைக்கு தான் பணத்தோட அருமை தெரியும் பட்டினியா இருக்கிறவனு தான் பசியோட அருமை தெரியும் நான் அதடா எனக்கு அப்பா அம்மா அருமை நல்லாவே தெரியும் அப்பா அம்மாவுக்கு தெரியாம பண்ற கல்யாணம் கல்யாணமே இல்லடா நீ அவங்களுக்கு உதவி பண்ணுவான்னு கூப்பிட்டா எல்லாத்தையும் கொடுத்துட்டியாடா போன்ல உன் லவருக்கு போட நிறைய கிஸ் கொடுக்குறா நான் ஒன்னே ஒண்ணு தானே கேட்டேன் ப்ளீஸ் என்ன விடுங்க
என்ன வெக்கப்படுறியா? ஒரு பொண்ணுக்கு ஒரு புறம்போக்கு பப்ளிக்ல பிரச்சனை கொடுக்கறான். கிரிக்கெட் விக்கெட் விளையாட்ட பத்தி பேசுறீங்களா? போட்டு ஒரு பொறுக்கி பப்ளிக்கா ஒரு பொண்ணை கலாய்க்கிறா, அதை தட்டி கேட்கறது கூட இல்லாம இந்த பாடி வச்சு என்னடா பண்ண போற? யாரா எங்க பொண்ணு கிட்ட சில்மிஷம் பண்றது? தோல உரிச்சு தொங்க விட்டுருவேன் சார். என்ன சார் திடீர்னு அண்ணியன் ஆயிட்டீங்க? இவன் தான் பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்றானே. அப்ப என்ன புடுங்கிட்டு இருந்தியா? ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், இங்க ஒரு பிரச்சனை நடக்குது. என்னடா சீன் போட்டுட்டு இருக்க? நீ எதுக்கு அட்டென்ஷன் ஆவற? உன் கேரக்டர் நீ கரெக்டா பண்ற. நீ பொறுக்கி பொறுக்கி வேலைதான் பண்ணணும். எனக்கு இவங்க மாதிரிதான் காண்டு. ஊருக்குள்ள நல்லவனு சொல்லிட்டு தெரியறானுல, ஆனா நல்லவனா கேள்வி கேட்கணும்ல? அவங்க நல்லவனா அப்ப நீ யாரா? டேய், நான் ரொம்ப நல்லவன்டா, அதனாலதான் ஓவரா ரியாக்ட் ஆவறேன். நான் யாருன்னு தெரியுமா? என் அப்பா யாருன்னு தெரியுமா? அடேய், எனக்கு எங்க அப்பா அம்மாவே தெரியாதுரா. இதுல உங்க அப்பனை பத்தி தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? கேடா, உனக்கு பத்தி உங்க அப்பனா வந்து சாரி கேப்பா? சாரி மா தங்கச்சி. குட் பாய். பில் கட்டியா? இந்த டேமேஜுக்கும் சேர்த்து கட்டிடு, இல்லைன்னா உங்க அப்பனை வந்து கட்ட சொல்லு. ஓகேவா? நல்லவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு மட்டும் டைமிங் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. என் பக்கத்துல படுத்து உனக்கு போய் நான் தான் போனேன் ஊர் முழுக்க சொல்லிட்டு இருந்தேன். என்கிட்டயும் வேலையை காட்டுறியா? வண்டியில வண்டியில உன்னெல்லாம் உதைக்கணும். சின்ன வயசுல தெரியாம ஒரு முறை போயிட்டேன், அதுக்கு இத்தனை முறை காது தெரியுது. இப்ப எனக்கு மூடே இல்ல. எத்தனை தடவை ஞாபகப்படுத்துறது? இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். உனக்கு மட்டும் இல்ல, நம்ம ஆசிரமத்துல இருக்கிற எல்லாருக்கும் இன்னைக்குதான் பிறந்த நாள். வாவ், நிஜமாவா? ஹாப்பி பர்த்டே டு மீ. ரொம்ப வெயில் அடித்து கிளம்பலாம் வாங்க. விஷ்ணு கிட்ட பேசுனியா? போலாம் வாங்க. விஷ்ணு கிட்ட பேசுனியா? என்ன தொல்லை பண்ணாதீங்க, வாங்க. என்னாச்சுடா உங்களுக்கு? ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டீங்களா? நீங்க வரீங்களா இல்ல நான் போட்டுமா? உங்களுக்குள்ள என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், ஆனா அவன் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு. போன் எடு. எடு எடு, பேசு. நான் எதுக்காக பண்ணணும்? அவன் என்ன வேண்டாம் நினைக்கும் போது நான் எதுக்காக பண்ணும்? எப்ப அவன் நான் இல்லாம சந்தோஷமா இருப்பான்னு சொன்னா அப்பவே எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவன் எனக்கு வேணாம், ஆனா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க அவனை பத்தி மட்டும் பேசாது. இவங்களுக்கு உடனே டைகரோட போன் நம்பரை சொல்லணும். BP falling drastically. Immediately start. இன்னும் நாலு நம்பர் தான். Come on, try. Three. Come on, doctor, please. அவர் உயிர் போயிடும். சார், அவருடைய heart rate ரொம்ப கம்மியாயிட்டே வருது சார். Come on.
going unconscious. Check the reading. Sir, BP and pulse on. Down ஆயிடுச்சு sir. Injection போடுங்க. 8 நம்பர் சொல்லிட்டார் sir. பேலன்ஸ் நம்பரையும் சொல்லிருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்காக வருவான் எனக்கு என்ன மனுஷன்டா இன்னொரு தடவை என் லைஃப்ல நீ என்டர் ஆயிடாத Available to take calls right now. Please call later. நீங்கள் அழைக்கும் எண்ணானது தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சி செய்யவும். சார் இந்த நம்பரை ட்ரை பண்ணி தவசங்க மாஜி ஏக் சாய் நிலைமை எப்படி இருக்கு ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் பிழைக்கணும்டா அவனி சுயமா செத்துட்டா நம்ம ஜெயிச்சதா எப்படா அர்த்தமாகும் அவன் உயிர் பிழைக்கணும் அவனை நாம தான் கொள்ளணும் ஆனா அவன் ஆபரேஷன் தியேட்டர்ல டாக்டர் கிட்ட ஏதோ போன் நம்பர் சொல்லி அந்த போனுக்கு கால் போக மாட்டேங்குது ஒருவேளை கால் போச்சுன்னா அவ ஆளு இங்க வந்துட்டா செத்துடுவோம் தர்மப்படி காசி மிகப்பெரிய சுடுகாடு இங்க செத்து வந்தவங்க இருப்பாங்க வந்து செத்தவங்களும் இருப்பாங்க அப்படி யாரு வந்தாலும் சரி செத்துடுவோம் அடுத்தவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு உன்னோட அப்பா அம்மா உயிரை பலி கொடுக்க போறியா தெரியாது அவ ஹைதராபாத்ல ஒரு பையனை காதலிச்சா சார் அதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது சார் அடிக்க வேணாம் சொல்லுங்க அவங்கள கொன்னுடுடா சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் உங்க கால பிடிச்சு கேக்குறேன் ப்ளீஸ் சார் அவங்கள விட்டு சொல்லுங்க சார் அவங்கள கொல்ல வேணாம் சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார் எங்களுக்கு ஒண்ணு தெரியாது சார் எங்களை விட்டுருங்க சார் கொல்ல வேணாம் சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் எங்களுக்கு உண்மையாவே எதுவும் தெரியாது சார் இவளுக்கு எதுவும் தெரியாது அவள பத்தி எந்த ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சாலும் உடனே வந்து சொல்லுங்க சரிங்க சார் அப்படி இல்லனா இல்ல சார் சொல்லிடுற சார் இவங்க செத்துருவாங்க சார் பேஷண்டோட பிளட் ஏபி நெகட்டிவ் ரொம்ப ரேர் நாங்க பிளட் பேங்க்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க டேய் அர்ஜென்ட்டா ஏபி நெகட்டிவ் பிளட் வேணும் நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லு அதோட ஃபேஸ்புக்லயும் போஸ்ட் பண்ண நான் மறுபடியும் கால் பண்றேன் எஸ்கியூஸ் மீ சார் உங்க பிளட் குரூப் என்ன பி பாசிட்டிவ் சார் உங்களோடது சார் ஓ நெகட்டிவ் எஸ்கியூஸ் மீ சார் ஆ உங்க பிளட் குரூப் என்ன ஏபி நெகட்டிவ் உங்களுக்கு கரெக்ட்டா தெரியுமா எனக்கே தெரியாது எனக்கும் எங்க பெரியப்பாவுக்கும் ஒண்ணுதான் அவர் எங்க இருக்காரு அவரா அவர் வர மாட்டாரு சரி சரி நீங்க ஒரு நிமிஷம் வாங்க எதுக்கு சார் எதுக்குன்னு கேக்குறீங்களா சார் நீங்க மனுஷன் இல்ல கடவுள் நான் பிறந்த அண்ணில இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரும் என்ன இப்படி சொல்லல சார் எல்லாரும் என்ன ரவுடி பொறுக்கின்னு சொல்வாங்க நீங்க மட்டும்தான் கடவுள்னு சொன்னீங்க என்னடா இது என்னாச்சு உங்க ஃப்ரெண்ட் கடவுள் சார் யாரோ ஒருத்தருக்கு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிருந்தது அவர் ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு வரதுக்கு எனக்கு உதவி பண்ணாரு இப்ப அவரோட உயிரை காப்பாத்த பிளட் கொடுத்துட்டு இருக்காரு நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணதாலதான் இப்படி ஒருத்தர் உங்களுக்கு ஃப்ரெண்டா கிடைச்சிருக்காரு
சார் உங்களை டாக்டர் சார் கூப்பிட்டாரு ஓகே நீங்க பேசிட்டு இருங்க சார் டேய் அவனை கழுத்தை நெரிச்சு குன்னுடுறான்னு அனுப்புனா அவனை ரத்தம் கொடுத்து காப்பாத்திரியா நீ மனுஷனா இல்ல மாடா கடவுளாண்டா ஐ எம் சாரிங்க சான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு 99% பழைக்கிறது கஷ்டம் 1% வாய்ப்பு இருக்குல்ல சார் அதுக்கு வெளியில இருந்து ஸ்பெஷல் சர்ஜனை கூப்பிடணும் ஆல்மோஸ்ட் 1.5 lakh செலவாகும் நீங்க பணத்தை பத்தி யோசிக்காதீங்க பழைக்க வச்சிருங்க எவ்வளவு வேணாலும் நான் பே பண்றேன் சார் உயிரை விட பணம் முக்கியம் இல்ல சார் நீங்க அவருக்கு என்ன வேணும் சக மனிதன் சார் அவ்வளவுதான் ஹலோ ஆ எப்படிங்க இருக்கு அவருக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு ஸ்பெஷல் சர்ஜன் கூப்பிடுறாங்க 1.5 லட்சம் ரூபாய் ஆகும்மா கேஷ் என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் என்ன செய்யறதா இருக்கீங்க நம்ம கார் வித்துட்டு நல்ல யோசனை தாங்க இது கார் போனா மறுபடியும் வாங்கிடலாம் ஆனா உயிர் போனா மறுபடியும் கிடைக்குமா அவ இன்னும் உயிரோடதா இருக்கு இந்த சமயத்துல என்ன சாப்பிட சொல்றியா ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் அவன கொல்ல சொல்லி கமிஷனர் சொல்லிருக்காரு 6 மணிக்கு கமிஷனர் டிஸ்சார்ஜ் ஆவாரு நீ 8 மணிக்கெல்லாம் அப்பாக்கு சாப்பாட கொடுத்துரு புது போன்ல முதல் கால்ற ஹலோ ஹலோ மே காசி சே போல் ராங் ஆப் காப் மீ யோ ராங் நம்பரியா போன பையா यार रा ओ पुरुषा कासिल இருக்கா போறியா நமக்கு செட் ஆவாதரா यार रा வந்து திரும்ப திரும்ப பாத்தா ஓ ஸ்டைல வெச்சு வாங்குனீனா போனை வெச்சிருவாடா நான்ங்கற ஹலோ सुनो मैं काशी से டேய் என்னடா உன் பிரச்சனை அத ராங் நம்பர்னு சொல்லிட்டல நான் மட்டும் காண்டானே ஹிந்தில எனக்கு ஒரு மேட்ரே இல்ல ஆல் லாங்குவேஜ் சைனோ பச்ச பச்சையா திட்டுவேன் போட வை மனோஜ் சார் ஆ டேய் திரும்ப பண்றடா இந்த போனை எவன் கண்டுபிடிச்சானோ அவன் வீட்லயே போய் அவனை கொல்லுண்டா இப்போ இவனை கொல்றீங்க ஹலோ ஹலோ மேரா நாம் மனோஜ் கே அடே तुझे मैं देखा நீ பத்னாம் வாங்க கபர் சிங் எப்பறா என்னடா உனக்கு ஹிந்தி கூட தெரியுது ஏன் தெலடா கோவம் வந்த எல்லா லாங்குவேஜ் வருது டேய் உனக்கு என்னடா பிரச்சனை கால் பண்ணி கடுப்பேத்திட்டு இருக்க will you stop the vehicle and listen to me first அடடா இங்கிலீஷ்ல பேசி ஈகோவ ஹர்ட் பண்ணிட்டானே வண்டி ஓரமா போடு டேய் முதல்ல நீ அட்ரஸ் சொல்றா you tell I come shut up and listen to me சாரி நீங்க தமிழ் ஆள் தானே அவரு உங்க ஃப்ரெண்டா இல்ல ரிலேட்டிவா எனக்கு தெரியாது அவருக்கு இப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காரு அவர்தான் நம்பர் கொடுத்தாரு ஐயோ எனக்கு காசில எந்த ஃப்ரெண்டும் கிடையாதுயா ஆல் ஃப்ரெண்ட்ஸும் பெங்களூரு ஹைதராபாத் தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க நோ நான் சொல்றத முதல்ல கேளுங்க ஹி இஸ் 5 to 10 இன்ச் ஹைட் அவர் கொஞ்சம் ஃபேரா இருக்காரு ரைட் ஐப்ரோல ஒரு தழும்பு இருக்கும் அவர் செஸ்ல ஒரு மச்சம் இருக்கு 10th கிளாஸ் மார்க் லிஸ்டா மோலான் டெஸ்ட் மோலான் ஹேண்ட் இப்ப என்னதுக்கு நோ 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 ஏ கட் ஆன் ஹிஸ் ரைட் ஐப்ரோ அண்ட் அ ஸ்கார் இன் ஹிஸ் செஸ்ட் அடே திபேரான டேப் ரிகார்டர் மாதிரி எத்தனை முறை ஸ்கார் ஆன ஐப்ரோ ஸ்கார் ஆன ஐப்ரோ சொல்லிட்டே என்ன சொல்லுங்க சார் அவர் ரைட் ஐப்ரோல ஒரு தழும்பு இருக்கு ஏ விஷ்ணு கேதாச்சு விஷ்ணு ஏ விஷ்ணுக்கு என்ன ஆச்சு சார் எப்படி இருக்கு அந்த பையனுக்கு இருக்க எந்த ஆபத்தும் இல்லையா இப்போதைக்கு ஐசியூல இருக்கான் ஹலோ அண்ணா டாக்டர் கிட்ட கொடுத்தாச்சு சார் அவருடைய யூரின் டெஸ்ட் காமிச்சு வைங்க ஓகே சார் Thank you.
தான் நீங்களா? உண்மைய சொல்ல போறீங்களா இல்லையா? எவன்டா உங்களை அனுப்பினது? சுக்லா அவனை போட்டாச்சா? டே எவன்டா நீ? இந்த காசி உன்னோட தான் இருக்கலாம், ஆனா இங்க காவலுக்கு நிக்கிறது டைகர். யார் ராணி? ஃப்ரெண்டுடா. ஏய், ஒருத்தன பழி வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டா முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது அவனை பத்தி இல்ல, அவனுக்கு யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவன் எப்படிப்பட்டவன், என்ன பண்ணுவான்னு தெரிஞ்சிருக்கணும். இல்ல முடியாது, கொன்னுடுவான் கின்னுடுவான் மிரட்டிட்டு இருந்தவே இது வரைக்கும் காசிக்கு வந்து செத்தவனை பார்த்திருப்ப, செத்து வந்தவனை பார்த்திருப்ப, ஆனா கொலை பண்றதுக்காகவே வந்தவனை பார்த்திருக்க மாட்டான். பார்த்துறாத. இன்னமும் என்னை பத்தி உனக்கு டவுட் இருந்தா அடி வாங்கணும் ஆளுங்களுக்கு, அவனுங்க சொல்லுவானுங்க உனக்கு. லைஃப்ல என்டர் ஆயிடாத. எனக்கு நீ வேண்டாம், உன் ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், உனக்கு எம்மல பாஸ் இல்ல. பொறாம காரடில இருக்கிற விஷட்டா நீ. உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியல சார். தேங்க்ஸ்ல எதுக்குங்க? இல்ல சார், நல்லா தெரிஞ்சவங்களையே கை விட்டுடுற இந்த காலத்துல என் ஃப்ரெண்டு யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அவன் உயிரை காப்பாத்தி அவ்வளவு பணம் கட்டி, இது சாதாரண விஷயம் கிடையாது சார். சாதாரண விஷயம் தான் சார், மனுஷங்க மனுஷங்களா இருந்தா எல்லாமே சாதாரணம் தான். இன்னும் நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன். எங்கயோ இருந்து வந்து நம்ம ரத்தத்தையே சிந்த வச்சிருக்கான்னா அவனை இந்த ஊரோட எல்லையில கொல்லக்கூடாது. நம்மளோட இந்த வீட்டுல வச்சுதான் அவனை கொல்லணும், இதே பூமியில அவனை புதைச்சு வைக்கணும். விஸ்வாஸ் சொல்லுங்கப்பா, அந்த ரத்தி சங்கர் எங்க இருக்கான்னு தெரிஞ்சு. என்ன விஷயம்? இங்க பாருப்பா, அவங்களை எதிர்த்து ஜெயிச்சவன் இந்த ஊர்ல ஒருத்தம் கூட கிடையாது. அவங்கள பத்தி உனக்கு தெரியாது. ராத்திரி நாலு பேர் வந்ததுனால சமாளிச்ச, இப்போ ஒரு பத்து பேராவது வருவாங்க. பத்து பேர்ல தாத்தா, பதினெட்டு பேர் வருவாங்க. என்ன வந்துட்டாங்க? வந்துட்டாங்களா? எங்க? இந்த பக்கமா ஒருத்தன் எந்த கால கட்டு கட்டிருக்கோ அதே காலையில் நுண்டிட்டு வருவான் பாரு. அவன் அவன் கூட ஒரு மூணு பேர். இந்த பக்கம் எந்த விஷயத்துக்காக வந்தோடனே மறந்துட்டு நர்ஸு கூட கடலை போட்டுங்கிறான் பாரு. அவன் அவன் கூட இருக்கிற நாலு பேர். நமக்கு நேரா வீல் சேர்ல எதுக்காக உட்காந்துருக்கோன்ற விஷயத்தையே மறந்துட்டு காலாட்டிக்கிட்டே போன் பேசிட்டு இருப்பான் பாரு அந்த தடிய. அவன் அவன் கூட இருக்கிற நாலு பேர். அப்புறம் ஃபைனலா உன் பின்னாடி கையில எக்ஸ்ரே வச்சுக்கிட்டு பிளட் டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாரு. அவன் அவன் கூட இருக்கிற நாலு பேர். மொத்தம் பதினெட்டு பேர். பயப்படாத தம்பி, உன்னுடைய உயிரை நான் காப்பாத்துறேன். இது போதும் தாத்தா, இவ்வளவு நாளா விஷ்ணு லைஃப்ல இவனுங்க ஆடுனானுங்கல்ல, இப்ப இதுக்கு மேல இருந்து இவனுங்க லைஃப்ல நான் ஆடுறேன். இதுல சம விஷயம் என்னன்னு தெரியுமா? நான் தான் டைகர்னு இங்க எவனுக்குமே தெரியாது.
மாமா ஐசியூல இருக்கிற விஷ்ணு ஐயா பவனல கொண்டுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னால அவனுக்கு காவல் காக்கிற டைகர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சரி மாமா. டேய் எங்கடா போனீங்க? போன் பண்ற வரைக்கும் யாரும் அட்டாக் பண்ண கூடாது. சரிங்க சரிங்க போங்க. இந்த ஆபரேஷனுக்கு வந்த அம்மையா? ஆமா ஆமா. இவ சொல்ற வரைக்கும் யார் எதுவும் செய்ய மாட்டாங்க. முதல்லயே ஃபியூஸ் போடுங்க. டைகர் இனி உன் வேலை ஆரம்பி. ஹலோ 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 அண்ணா சொல்லுங்க, அவனை போட்டலாமா? டே இருங்கடா, டைகர் போன் பண்றான். நீ சாப்பிடுறா? ஹலோ வேற யாரு தானே? நான் தான் உன் சின்ன வயசு லவ்வர். சின்ன வயசு லவ்வர்? நீ நான் ஸ்கூலுக்கு போகும்போது டமக டமா டமக டமா டான்ஸ் ஆடிட்டே போவே. ஏ ஜமுனா பாய், நல்லா இருக்கியா? இப்ப என்ன பண்ற? நைட்டில இருக்கேன். இது டே டைம் தானா? ஓ சம்மர் ஆச்சு. ஓ இதுவும் ஒரு லாஜிக் தான். ஹலோ ஹலோ வணக்கங்க. யாரு? நான் தாங்க உங்க சிம்பு பேசுறேன். நீங்களும் மல்லலாம் முருக்கோட்டில சிம்பு. நீங்க தான் நான் எதை வச்சு நம்புறது? யார் அடிச்சா பொறி கலங்கி பூமியை தடுத்து உடம்புல தருதோ அவன் தான். நான் யாரும் தருதோ சொல்லுங்க சிம்பு சார், நான் ராஜசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க சார்? ஹலோ கங்கராட் சார், உங்களுக்கு பையன் பிறந்திருக்கா? என்னது, எனக்கு என்ன கல்யாணமே நடக்கலையா? செடி வளர யாராவது தண்ணி ஊத்துவாங்களா? கல்யாணம் பண்ணிக்க குழந்தை பெத்துக்கணுமா? உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான், அவ்வளவுதான். எனக்கு பையன் பிறந்திருக்கானா? எங்க? பேங்காக்ல. பேங்காக்லயா? நான் ஒரு தடவை கூட பேங்காக் போனது இல்லையா? அந்த பொண்ணு தான் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. பாயிண்ட் தான். கொஞ்சம் தெலுங்க. டைகர் சார், உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு. அந்த டைகர் அடேங்கப்பா, 18 பேர்ல 4 பேரை முடிச்சிட்டாரு. ஏ ஜமுனா பாய், உன்னை வர்ணிச்சு அன்னைக்கு நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன, அதை மறந்துட்டியா? டேய் பொறிக்க பையல, நீ என்ன கவிதாவை மறக்கலையா? அடியே கவிதா கிடையாது, கடிதம். கடிதம் என்ன? கடிதமா? ஆ சொல்ல. ஜமுனா பாய், ஜமுனா பாய், நான் தான் உன் கவு பாய், நீ போடுற சோப்பு லை பாய். பாய் பாய், குட் பாய். என்னாச்சு? கேட்டுட்டு இருக்கேன், கேட்டுட்டு இருக்கேன். இன்னொரு கவிதையை சொல்றேன். சரி சொல்லு. ஆமா, நீங்க தமிழ் டாக்டர் தானே? இது காசி. அதுதாங்க நானும் சொல்றேன், உங்க ஃப்ரெண்ட் காசி தான். ஏன் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு? அவன்கிட்ட போன கொடுங்க. உங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க அவனை ஏஞ்சி நிக்க சொல்றேன். நீங்க நிக்க சொன்னாலும் நிக்க முடியாதுங்க, ஏன்னா அவர் உட்கார்ந்துட்டு இருக்கா ஹாட் சீட்ல. எதுக்கு? இது வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட் 50 லட்சம் ரூபாய் ஜெயிச்சிருக்காருங்க. லாஸ்ட் குவெஸ்டனுக்கு பதில் சொல்லிட்டாருன்னு 1 கோடி ரூபாய் ஜெயிச்சிருவாரு. 1 கோடி ரூபாயா? சொல்லுங்க சார். ஹலோ, அவனதான் இப்பவே 8 பேரை காடி பண்ணிட்டான். அர்ஜென்ட்டா பேங்காக்குக்கு வாங்க. அர்ஜென்ட்டா பேங்காக்குக்கா? என்கிட்ட பாஸ்போர்ட்டே இல்லையே. அப்படினா ஆதார் கார்டு இருக்கா? டிரைவிங் லைசென்ஸ் இல்லையாப்பா. ஷூ, உங்கிட்ட என்னடா இருக்கு? கத்தி. அந்த கத்தி எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிடு. போய் அவங்க கிட்ட சொல்ல, எனக்கு கத்தி மாதிரி ஒரு பையன் வந்திருக்கா, நான் பேங்காக் போறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க? பாஸ்போர்ட் கொடுப்பாங்க, அதை வச்சுட்டு பேங்காக் வந்துரு. போலீஸ் பாஸ்போர்ட் கொடுப்பாங்களா? இன்னுமா குவெஸ்டின் கேக்குறீங்க? உங்க குழந்தை அப்பாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும் கதறறாஸ். அதுக்குள்ள என் குழந்தை பேச ஆரம்பிச்சிருச்சா? பேச்சு மட்டும் இல்ல சார், உங்களுக்காக பாட்டே பாடுறேன். என்ன பாடுறானா? நீங்களே கேளுங்க. ஆரா
தங்க மேடி ஆழாதடா, நான் வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். பாத்தீங்களா சார், உங்க பையன் உங்களை நினைச்சு எவ்வளவு வேதனை படுறானே. ஒரு முறையா பையன்கிட்ட நான் பேசிக்கிறேன் சார். அது வந்து இப்பதானே சார் பாட்டு பண்ணாரு, பாடிக்கிட்டே ஸ்கூலுக்கு போயிட்டாரு சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா, நீங்க லைன்லயே இருங்க சார். நான் லைன்லயே இருக்கப்பா. டைகர் சார், உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு. பிரதிபாய், பிளான்லாம் ஓகே தானே? எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே நடக்குது. டவுட் வராம முடிச்சிருங்க. சரிங்க பாய், நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகே. காலிஷ் பாய், காலிஷ் பாய், பக்தி கவிதமா? கங்கையில குளிக்கும் போது என் உள்ஜாட்டி அவுந்துருச்சு. என்னோட குழந்தை மேகி நூடுல்ஸ் மாதிரி ரெண்டு நிமிஷத்துல பிறந்துடுச்சு, பேசிச்சு, பாட்டும் பாடிச்சு, இப்ப ஸ்கூலுக்கும் போயிடுச்சு. வர்ற வரைக்கும் லைன்ல இருக்கணும். என்ன எல்லாரோட போனும், பிஸியா இருக்கு. நாம அத்தனை பேர் வந்திருக்கோம், எங்க நான் ஒருத்தனை காணோம்? அவ நம்ம எல்லாரையும் முட்டாளாகிட்டான். ஏய், அவன் ஃப்ரெண்ட தூக்கிட்டு போயிட்டான் பாரு. செத்தவனை போய் டிஸ்டர்ப் பண்ணுவீங்களாடா, அறிவில்லையாடா உங்களுக்கு. நீ ஏற்கனவே செத்து போயிட்டியா? பின்ன மார்ச் வரையில மசாஜுக்காக வருவாங்களாடா. தொப்ப, என்னடா நீ குடிச்சிட்டு இருக்க? லாஜிக் இருக்கு தம்பி, உயிரோட இருக்கிறவன் குடிச்சா செத்துருவான், செத்தவன் குடிச்சா பொறந்து வருவான். அதனாலதான் சின்ன வயசுல பெரியவங்க சங்கீதத்தை கத்துக்க சொன்னாங்க, அறிவு நல்லா வளரும்னு. டேய், நீ சாவலடா, உயிரோட தான் இருக்க. நான் என் மேல சத்தியமா சொல்றேன், நான் செத்துட்டேன். மை மருகையா, நான் செத்து போயிட்டேன். என்ன ப்ரூஃப்? நான் ப்ரூஃப் பண்றேன். அதாவது எங்க அக்கா காஞ்சனா, அதோ அங்க உட்காந்துட்டு இருக்க என் தங்கச்சி லிசா, எங்க அக்கா அரண்மனை, என்னோட அண்ணி இருட்டு, அதோ எங்க தாத்தா அருந்ததுல வர பசுபதி. அடியே பொம்மாயி, ஆமா தான், டாடி பிசா, மாமா பிசா டூ, நியூ அட்மிஷன் கங்கா, கிளாட் டு மீட் யூ. என் பேரு காஷ்மோரா. டிஸ்டர்ப் பண்ணாத, நான் செத்துட்டேன். தேங்க்யூ. நீ இப்போல இருந்து செத்து போயிட்ட. ஆமா, செத்து போயிட்டேன். சீக்கிரமா போய் இதுல படுத்துக்கறியா? சரி. அடே, அவன உனக்கு எப்பத்துல இருந்து தெரியும்? 24 இயர்ஸ் ஆ? அவர்ஸ் ஆ? மினிட்ஸ் ஆ? 24 நிமிஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் ஒன்னெல்லாம் வந்துட்டா பார். எங்க? என்டர் தி டைகர். டாய், என்ன நடந்துச்சு? லைட் ஆஃப் பண்ணிட்டு அவன் வாக்கிங் போயிட்டு வந்தான். டாய், நாங்களே புடிச்சு உன்ன போடணும்னு நினைச்சோம், நீயே வந்து இப்ப எங்ககிட்ட பசமா மாட்டிக்கிட்ட. இனிவும் கதை முடிஞ்சது. டாய், என்னோட கால அசையலடா. அண்ணா, உங்க சைஸுக்கு ரெண்டு போட்டிருக்கானே, என்னடா பண்ணி வச்சிருக்க? காலே அசைய மாட்டேங்குது. கிரவுண்ட்னா பேட் பால்னு விளையாடலாம், ஆனா இது ஹாஸ்பிடல்ல அதான் ஊசி மருந்துன்னு வச்சு விளையாடலாம். சிஸ்டர்,
பின்னாடி குத்துன ஊசிய பத்தி கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்க. இது லோக்கல் அனஸ்தீஷியா, மயக்கத்துக்காக ஆபரேஷனுக்கு முன்னாடி கொடுப்பாங்க. ஆனா என்ன ஒரு விஷயம்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா கொடுத்திருக்கு. இன்னும் 24 மணி நேரத்துக்கு நீங்க எதுவும் பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாதா? அது மேட்டர். நீ என்னடா ஓவரா பெர்ஃபார்ம் பண்ற? ஆக்சுவலா உனக்கு குத்தவே இல்ல தெரியுமா? குத்தவே இல்லையா? ஆமா குத்தவே இல்ல. எல்லாருக்கும் குத்திட்டு அப்புறம் நடந்த விஷயத்த எனக்கு யாரா சொல்லுவா? விஷ்ணு எதுக்காக கொள்ளணும் நினைக்கிறீங்க? விடிய காத்தால என்னடா இந்த நேரத்துல வந்திருக்க? நீங்களே வந்து பாருங்க. குலத்தையே கேவலப்படுத்தி இவன் கூட ஓடி போறதுக்கு தயாராயிட்டான். இவங்க ஓடி போகும்போது நம்ம ஆளுங்க பார்த்து கூட்டிட்டு வந்தாங்க. என்ன காரியம் பண்ணிருக்க? எனக்கு வேற வழி தெரியலப்பா. நான் இவனை தான் காதலிக்கிறேன். அவனோட தலையை எடுக்கிறதுனால போன நம்ம மான மரியாதையை காப்பாத்திக்க முடியாது. கங்காவை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிருந்தா அவன் கூட்டிட்டு போனதா அர்த்தம். நான் வர்றேன் கூட்டிட்டு போன்னு சொன்னா இவளும் போன மாதிரி தான். அவன் தப்பு பண்ணிருக்கான்னா இவளும் தப்பு பண்ணிருக்கா. இவன் தலையை எடுத்தா இன்னொருத்த நம்ம பொண்ண தலை நிமிர்ந்து பாக்குறதுக்கே பயப்படுவான். இவளோட தலையை சேர்த்து வெட்டினா நம்ம வீட்டு பொண்ணு இன்னொருத்தரை பார்க்கவே பயப்படுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் தலையையும் வெட்டணும். என்ன விஸ்வாஸ், இன்னைக்கு வரைக்கும் நம்ம மானம் மரியாதை போற மாதிரி யார் நடந்துகிட்டாலும் இந்த தண்டனை தான் கொடுத்தோம். இப்ப அந்த தப்ப உன் பொண்ணே பண்ணியிருக்கா. உன் பொண்ணுங்கிறதுக்காக தண்டனையை கொடுக்க வேண்டாமா? அப்படியே நம்ம மானம் மரியாதையும் காத்துல பறக்க விட்டுறலாமா? நம்ம கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சிடலாமா? நம்ம குலத்துல தீங்கு ஏற்பட்டா பெரிய தப்பாயிடும். படகு உடைஞ்சிட்டா நம்மளை மூழ்கடிச்சிடும். நம்ம கட்டுப்பாடை மீறிட்டா நம்ம குலமே அழிஞ்சு போயிடும். இப்ப சொல்லு என்ன செய்யலாம்னு சொல்லு. மான மரியாதைக்கு முன்னால உயிர் முக்கியமே இல்ல. ரெண்டு பேருமே கொண்டுங்க. அப்பா ப்ளீஸ் விஷ்ணு சொல்லுங்கப்பா. காதலுங்கிற பேர்ல இங்க கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தனுக்கும் இவங்க மரணம் ஒரு எச்சரிக்கையா இருக்கணும். இவங்க ரெண்டு பேரையும் இந்த ஊர் எல்லையில வச்சு தலைய வெட்டி தூக்கி போடுங்க. நட்சத்திரம் பேர் எப்படி இருக்கு? நமக்கு பொண்ணு பிறந்தா இந்த பெரிய வச்சிடுவோம். இந்த ஜென்மத்துல இல்லைனாலும் அடுத்த ஜென்மத்துல உனக்கு இது ஓகே தானே? Thank you.
அப்படியே வச்சனா இவ்வளவு நடந்த ஒரு வார்த்தை சொல்லல எத்தனை முறை அழ வைப்ப என் முகத்துல முடிக்காத நீங்க சொன்ன பாரு அப்பவே வச்சிருக்கணும் நீ சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னதுனாலதான் நான் போனேன் உன்னை சந்திக்கணும்னு ஒரு வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த கோரத்துல பாக்குறதுக்கா போடா சரி விடு நீ எதுக்கும் கவலைப்படாத நான் தான் வந்துட்டல இனி என்ன நடந்தால் நான் பாத்துக்கிறேன் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அவனுக்கு எல்லாரும் நான் பாத்துக்கிறேன் சாதாரண விஷயம் தான் சார் மனுஷங்க மனுஷங்களா இருந்தா எல்லாமே சாதாரணம் தான் இது ஆக்சிடென்ட் கேஸ் சார் உங்களை சீஃப் டாக்டர் வர சொன்னார் டைகர்ங்கிறது நீதானா நீ முதல்ல உடனேடியா அட்மிட் ஆயிருக்கிற ஃப்ரெண்டை கூட்டிட்டு வெளிய போணும் என்ன சார் அவனுக்கு இன்னும் ட்ரீட்மென்ட் முடியலையே ட்ரீட்மென்ட்ட நிறுத்த சொல்லி இப்பவே எங்களுக்கு நிறைய பிரஷர் வந்திருக்கு என்ன நீ லேட் பண்ணேன்னு வையே கொன்னிடுங்க சொல்லி ஆர்டர் கூட வரலாம் ஆனர் கில்லிங்ஸ் ஆணவ கொலையை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா வேற ஜாதி ஆடுகளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டா இவங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க கொடூரமா கொலை பண்ணிடுவாங்க வெளியில ஒரு டெட் பாடி போச்சு அதை நீ பாத்தியா ஜஸ்ட் உன் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக அவன் கழுத்து அறுத்துட்டாங்க ஆனா இந்த ரெக்கார்ட்ஸ்ல அது ஆக்சிடென்ட் தான் இருக்கு இங்க இருக்கிற கேஸ் எல்லாம் இப்படிதான் டாக்டர் இருந்துகிட்டு நீங்க எப்படி சொன்னா எப்படி சார் இங்க போலீஸ் எதுவும் செய்யாதா சாரி பிரதர் உங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு ஐ அம் பாஸ்கர் பட்டேல் சிஐ ஒரு காலத்துல இப்ப எல்லாரும் என்ன பேஷன் பட்டேல் சொல்றாங்க வேலைக்கு சேர்ந்த புதுசுல நானும் இப்படித்தான் உன்ன மாதிரி ஆர்வ கோளாறுல அவங்க மேல கோவப்பட்டேன் ஒரு ஆணவ கோள விஷயமா விசாரிக்க அவங்க ஊருக்கு போனேன் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க ரொம்ப பவர்ஃபுல் என்னைய வேலையை விட்டே தூக்கிட்டானுங்க அதோட சேர்ந்து போனசா என் கையை எடுத்துட்டானுங்க இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இந்த விஷயத்துல ஊரே ஒன்று சேர்ந்துருது பாரு பிரதர் இங்க இருக்கிறது ரெண்டு ஆப்ஷன்ஸ் ஒன்னு உயிரோட தப்பிக்கிறது இல்ல செத்து போறது யோசிச்சு பாரு இதோட போதும் முடிச்சுக்கலாம் உன் பொண்ணு உன்கிட்டயே ஒப்படைக்கிற என் ஃப்ரெண்டை இங்க இருந்து கூட்டிட்டு போற காசுக்கு அவன் திரும்ப வர மாட்டான் சத்தியம் பண்றேன் டீல் ஓகேவா ஓகேவா இல்லையா ஓகே உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா பொண்ணோட ரூபத்துல போன நம்ம மரியாதை அவ செத்தா தான் திரும்ப வரும் அவளை கூட்டிட்டு வரவனை வெட்டிட்டா நம்ம மரியாதை இன்னும் அதிகமாகும் அதுக்கப்புறமா ஐசியூல இருக்கிறவனை கொன்னுட்டா நமக்கு பிரச்சனையே இருக்காது மாறட்டும் சேவ் பண்ணணும்னு பார்த்தேன் அவளை ஒரு இடத்துல மறைச்சு வச்சேன் விஷ்ணு ப்ளீஸ் நீ இங்கே இரு ப்ளீஸ் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன்
கண்ட விஷ்ணு நானும் உன் கூடவே வரேன். நீ சேஃபா இருக்கணும்னா இங்கதான் இருக்கணும் கங்கா. சார் உங்களுக்கு ஃபோன். ஹலோ ஹலோ விஷ்ணு. யாரு விஷ்ணுவோட ஃபிகரா? வந்துட்டு இருக்க விஷ்ணு, உன்கிட்ட தான் வந்துட்டு இருக்க. லவ் யூ விஷ்ணு, லவ் யூ. நல்லா பேசிட்டியா? இப்ப ஆல் ஹாப்பியா சார்? உங்ககிட்ட கூட்டு வரேன்டா. டேய் டைகர், உன் லைஃப் நான் செட்டில் பண்றேன்னு சொன்னல, நீ ரெஸ்ட் எடுறா. என்ன ரெஸ்ட்னு சொல்ற? விஷ்ணுக்கு என்னாச்சு? விஷ்ணு வராம நீ வந்திருக்க, நான் கேட்டுட்டு இருக்கல, பதில் சொல்ல. கித்ருட உயிர் மட்டும் போட்டுக்கிட்டு இருக்க. அதே ஜாதி வரி பிடிச்ச உங்க ஆளுக்கு எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல நீ அவன் வாழ்க்கையை கெடுத்த, இப்ப ஆளுக்கு கெடுக்க முயற்சி பண்றாங்க. அவன் கிட்ட அப்பவே சொன்ன இந்த காதலுக்கு இதெல்லாம் வேண்டாடா, செட் ஆகாதுன்னு கேட்டானா? சொல்றத மட்டும் அன்னைக்கு அவன் கேட்டிருந்தா இன்னைக்கு அவனுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. விஷ்ணுக்கு மட்டும் ஏதாவது அச்சுன்னு பையன் என்ன லபடி கொடுத்த. பொண்ணா பிறந்தது, இந்த ஜென்மத்திலயும் நான் செஞ்ச பாவம். எங்க வீட்டுல உள்ளவங்களை பத்தி நான் தெரிஞ்சு காதலிச்சது ஏன் தப்புதான்? விஷ்ணுக்கு எதுவும் ஆக கூடாது, நான் செத்த கூட பரவாயில்ல. விஷ்ணுக்கு எதுவும் ஆக கூடாது. ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுங்க. அறுத்து போட்டுருங்கடா. உங்களை மாதிரி ஒரு சில பேரால தாண்டா உலகத்துல இருக்கிற அத்தனை அப்பா அம்மாவுக்குமே கெட்ட பேரு. என் ஃப்ரெண்டோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் டீல் பேசினேன், அதுக்காக தான் இங்க வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் காப்பாத்த வேண்டியது அவன் காதலையும் அவன் காதலிக்கிற பொண்ணு கங்காவையும். எப்ப என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும்னு நினைச்சு அப்பவே உன்னை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். டேய், நீ ஜாதிக்காக உயிரெடுக்கதானே கவலைப்பட மாட்டான். எங்களை மாதிரி பசங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, ஆசைப்பட்ட விஷயத்த போராடி அடையிறது. உன்னால ஒண்ணும் பொடுக்க முடியாது. ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, அங்க உன் ஃப்ரெண்ட எங்க ஆளுங்க போட்டிருப்பாங்க. நான் இங்க வந்ததே அவனுக்காக தான். அவனை சேவ் பண்ண மாட்டேன்னா? நீ என்னடா டிரைவர் சீட்ல உட்கார்ந்திருக்க? இப்ப நான் தான் ரத சாரதி, டைகருடைய கூட்டாளி. அவன் ஃப்ரெண்ட காப்பாத்துறதுக்கு இங்க வந்தான். சரி, அது என்னடா கண்டினியூட்டி? ஹலோ, இருமிலே ஒரு இதயம் முளைக்குது. கே ஆர் ரஹ்மான் மியூசிக் சங்க டைரக்டர். தேங்க்யூ. எங்க மறைச்சு வச்சிருக்க? அவன் எங்க இருக்கான் சொல்லு. எங்க இருக்காண்டா? இங்க உன்னாலுக்கு என்ன பண்ண முடியும்? No!
எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், ஆனா என் ஃப்ரெண்டுக்காக நான் தாண்டா இருக்கேன். யோசிக்கிறியா? யோசிக்காதங்க, ஒரே போட போடு. இவனுங்கள மாதிரி ஆளுங்கதான் அப்பான்ற வார்த்தையை கெடுக்கிறானு. இவனுங்க மட்டும் ஜாதி வெறிக்காக இத்தனை பேரை கொல்லலாம், நீ காதலுக்காக ஒருத்தரை கொல்ல மாட்டியா? இவன் அப்பாங்கறதே நீ மறந்துரு. வெட்டு, இவெல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. இதனால முடியாது. பார்த்தல்ல, முடியாதுங்கிறதுனால இல்ல, அவ அப்பாங்கிறதுனால விடுறா. காதலுக்காக உயிரை கொடுக்க துணியும் போதே அவங்க காதல் எவ்வளவு புனிதமானதுன்னு தெரிஞ்சிருக்கணும். எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்பா தாண்டா ஹீரோ, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர் பார்த்துப்பாருன்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை அழிச்சிட்டியடா, எழுதி வச்சுக்கோ. உன்னோட வளர்ப்புல தப்பு இல்லைன்னா அவளுடைய காதலையும் தப்பு இருக்காது. சபாஷ் கங்கா, நடக்க போறது விஷ்ணுவோட கல்யாணம், அதுக்கு காவலா இருக்க போறது இந்த டைகர். புரியுதா? ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு துணிஞ்ச தைரியம், உயிரை கொடுக்கிறதுக்காக எதுக்கு பயப்படுது? இப்ப எங்களுக்கு மாறுதான் பெருசு, உயிர் கிடையாது. அந்த தம்பி உன்னை விட்டுட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன்.
தடுக்கறானே நாங்களும் பார்க்கறோம். சூப்பர் மா, நீங்க மட்டும் இப்படி இருந்தீங்கன்னா ஒரு தாயும் அழ மாட்டான். இறங்கி இறங்கி போறதுனாலதான் இவனை மாதிரி அழுக்கு ஏறி போறானுங்க. ஒரு தடவை நீங்கள கையில கத்தி எடுத்ததும் பின்னாடி இருக்கிற முகத்தான் பாத்தியா ஒருத்த முகத்துல ஈ ஆடல. ஏயோ, போற வயசுல உயிர் மேல உனக்கே இவ்வளவு ஆசை இருக்குன்னா வாழ வேண்டிய பொண்ணுக்கு எவ்வளவு யாருக்கு? என்னைய கத்தி தூக்க வச்சிட்டேயா? இவ்வளவு நல்ல ஜாதி வரிக்காக வாழ்ந்தல, இனிமேலும் வாழ. ஆனா மனுஷனா மேல மூந்துறத ஒரேடியா போயிடுவான். சாப்பிட்டா வெட்டி பண்ணு. கங்கா பிடிச்சிருக்கு. என்னது நட்சத்திரா? அந்த பேர் எனக்கு பிடிச்சிருக்கு. நானும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. உங்க ரொமான்ஸ் முடியற வரைக்கும் எல்லாம் காத்துட்டு இருக்க முடியாது. நீ முதல்ல இறங்கி வா தாயி. யூ கம். எங்கடா கிடைச்சா இவன் உனக்கு? சீக்கிரத்திலே இவனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிட. இவனோட தொல்லையா அவளே தாங்கட்டும். நீ முதல்ல இறங்கி வாமா. பேஷண்ட் கையச்சி பண்ணிட்டு இறங்க இறங்க. தேங்க்ஸ். டே விஷ்ணு. டே மாமா, நான் கூட்டு வந்தங்கிறதுக்காக நீ கமிட் ஆகணும் இல்ல. உனக்கு பிடிச்சாதான் கல்யாணம். ஏன்டா இப்படி சொல்ற? நீ ஒரு அப்பா வீடா, உனக்கு எதுவும் தெரியாது. அந்த மாட்டு டாக்டர் பொண்ணு சரஸ்வதி கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா அவ தங்கச்சி கோமதி இருக்கா. சூப்பரா இருப்பா. உனக்கு பிடிச்சிருக்கா? அடேங்கப்பா, என்ன கலரு, என்ன பிகரு. அப்போ உனக்கே செட் பண்ணிடலாம். ஆமாடா. டேய், நீ என்ன தாண்டா வெகுளின்னு சொல்லிட்டு இருப்ப, ஆனா நீ தாண்டா வெகுளி. இது வரைக்கும் என் லைஃப் செட்டில் பண்ணது போதும்டா. இனி உன் லைஃப் செட்டில் பண்ண வேண்டியது என்னோட கடமை. ஸ்ரீமதி கோமதி டைகர். நல்லா இருக்குல்ல? எவன்டா அந்த டிரைவர் முதல்ல வண்டி ஓட்டுற? ஓகே டைகர், இப்ப சொல்லு லவ்னா என்ன? காதலங்கிறது பபிள் கம் மாதிரிடா. வாயில போடும்போது ஸ்வீட்டா இருக்கும், கடிக்க கடிக்க இழுபறியா இருக்கும். ஏய் டைகர். டேய், ஒத்துக்கறேன்டா ஒத்துக்கறேன்டா. காதல் புனிதமானதுதான், ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் அதை விட புனிதமானது. ஏங்க அப்படித்தானே? ஹலோ 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 தம்பி, ஹலோ பிரதர், ஹலோ சிஸ்டர். இதோ பாருங்கப்பா, எங்க கிளம்புறீங்க? எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேர்த்து விறுவிறுக்க வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ் பேர் இங்க வந்துட்டு இருக்கு. படிக்கிறீங்களா? ஆ, பின்ன டைகர் ஃப்ரெண்ட்ஷிப் அவனோட வீக்னஸ், கண்டதையும் குடிக்கிறது என்னோட வீக்னஸ். எல்லாருக்கும் புரிஞ்சதால எலுமிச்சை எடுத்துட்டு வீட்டுக்கு வரவா. ஏ ஏய், இடிச்சிட்டு போகாத. ஹலோ ஹலோ, அந்த பொண்ணு மேல அந்த கையோட. ஓ சாரி, உன் ஒய்ஃப் தானா? கூட்டிட்டு போ.